அண்ட் மூவிங் ஆன் டு த மியூசிக், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு வந்து, பாட்டுக்கு எல்லாரும் வந்து நடிப்பாங்க ஓகே சரியா, சரி இதுதான் பாட்டு நம்ம இப்படிலாம் எக்ஸ்பிளைன், நீங்கள்லாம் கொடுத்தப்புறம் பாட்டு மாறிச்சாமே என்ன கதை அது? ஸோ எங்கள் சாங் வந்து இட்ஸ் அ மாண்டாஜ், ஸோ லிப்பு கிடையாது, ஸோ லிப் சிங்க் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஷூட் பண்ணும் போது வந்த பாட்டு வேற பாட்டு வேற சிங்கர் எல்லாமே டியூனே வேற. ஆமாம், ஸோ அது பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அப்படியே மைண்டில் தான் இருக்கும், அழகாக அப்படியே யோசிச்சுட்டு இருப்போம். நாங்கள் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். தென் டப்பிங் வரும்போது தான் டைரக்டர் என்கிட்ட சொன்னார் பாடிட்டாரா ஓகே, பட் உண்மையிலே பாட்டு ரொம்ப அழகா வந்திருக்கு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாட்டு. ஒரு சின்ன இது கூட ப்ளே பண்ணிருந்தாங்க லான்ச் அன்னைக்கு, சோ இட் இஸ் கம் அவுட் ரியலி வெல். அழகா போய் உட்கார்ந்துருச்சு, நாங்க ஷூட் பண்ணதுக்கும் ஜிப்ரான் போட்டதுக்கும் அப்படியே அழகா போய் உட்கார்ந்துருச்சு அது. எக்ஸாக்ட் ஃபிட். அண்ட் நீங்க வந்து சொன்னா கரெக்டா இருக்கும் மியூசிக் டைரக்டர் பத்தி, பிகாஸ் ஹி கேன், எப்படி சொல்றது, ஒரு ஒரு படத்தோட ஒரு ஒரு சோல் அந்த ஒரு இமோஷன்லாம் கொண்டு வரணும்னா மியூசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் ஸோ ஐ திங்க் நீங்கள் பாட்டை பற்றி பேசும்போதே உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த மியூசிக் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ மியூசிக் டைரக்டர் பற்றி பேசி ஆகணுமே இங்க. ஆமாம், ஆக்சுவலி அவங்க ரொம்ப வெரி டேலண்டட். அவங்க கம்போஸ் பண்ணும்போது அவங்க ஃபுல் ஹார்ட் கொடுத்து அந்த ஃபுல் லவ் கூட எல்லா பாட்டு எல்லா tune, every single note, he falls in love, you make, he makes you fall in love on the tune. The Madri. Okay. And very rarely you find someone like that. And avanga music na Ghibran music theriyum, but to still very different. Amma. And it is always fresh to hear, like ellame nama ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் லைக் இட்ஸ் காது காதில் பட்டும்போது ஆஹா வெரி டேலண்டட் மியூசிஷியன் கம்போசர். அவங்க ஆல்ரெடி பெருசாக இருக்காங்க, ஐ ஹோப் யூ பிகம் இஸ் மச் பிகர். இப்போ அக்ஷரா பார்க்கும்போது வந்து தெரியுது, நம்மலாம் வந்து இப்போ பேசுகிறோன்னா நம்ம பேசுகிறோம் ஆன்சர் பண்ணுறோம், அவங்க பேசும்போது எவ்வளோ எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்களா? நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா கூட நடிக்கும் போது? இல்லை செட்லேயே அப்படிதான், லைக் இப்போ அது வந்து நம்ம நார்மலா இப்ப வாங்க ஹலோ அப்படி அங்க அப்படி இருக்காது, ஏ மச்சான் அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அதெல்லாம் ஜாலியா இருக்கும் பார்க்கும் போதெல்லாம், லைக் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ பர்சன் அந்த மாதிரி. இல்லை இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா ஓகே இவங்க அப்படி கிடையாது, எல்லாத்தையும் ஜாலியா தரலோக்கல இறங்கி அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். நட்சத்திர ஜன்னல் ஞாயிறு காலை 11 மணிக்கு நமது புதுயுகத்தில்.